வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடன் கூட வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போறோம். மேட்ச் நம்பர் 48, சவாய் மென்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் சரிங்களா. ஆர்ஆர் வெனியூ தான் சரிங்களா, ஆர்ஆர் வெனியூவில் தான் நடக்குது. இதோட ப்ரிவியூவில் நம்ம கொஞ்சம் ப்ராபபிள் லெவல் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ஆரோட ப்ராபபிள் லெவல் பார்த்துடலாம். ஜோஸ் பட்லர், ஜெசஸ் வி சேஸ்வால், தேவதத் படிக்கல், சஞ்சு சாம்சன், சிம்ரன் ஹெட்மேர், த்ருவ் ஜிரோல், ஜெசன் ஹோல்டர், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சகல், ட்ரென் போல்ட், சந்தீப் சர்மா சரிங்களா. இதுதான் ஆர்ஆரோட மேக்சிமம் லெவல். இதில் வந்து ஹோல்டர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஹோல்டர் வந்து ரொம்ப போனால் லாஸ்ட் ஓவரில் அடி வாங்கினார் டிம் டேவிட்டை. ஒரு வேளை அவருக்கு பேர் வேறு பவுலர் வேணால் ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. நம்ம டாஸ்க்கு அப்புறம் தான் அதுவும் கன்ஃபார்ம் தெரியும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஜிடியோட லெவலை பார்த்துடலாம். விருத்திமன் சகா, சுப்மான் கில், விஜய் சங்கர், கிருத்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமது, ஜோஸ் லெட்டில், முகமது சமி, கிட்டத்தட்ட ரெண்டு டீம்லேயும் சேஞ்சஸே இல்லை. நான் வந்து ஹோல்டர் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டவுட்டில் வச்சுருக்காங்க சரிங்களா. இந்த வருஷம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை, அவுட் ஃபார்மில் தான் இருக்கார். ஒருவேளை இதில் போடலை, ஒருவேளை அங்கே வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். கடைசி நிமிடத்தில் சில டைம் கூட மாற்றிருக்காங்க நிறைய டீமில் சரிங்களா. அதனால தான் ஹோல்டர் சொன்னேன். அதுக்கு மேக்ஸிமம் இந்த டீமில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஓகேங்க, இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டேட்ஸை கூட பார்த்துக்கலாம். மேட்ச் 45, மேட்ச் நம்பர் ஜெய்ப்பூர், 5ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160லேருந்து 180 அந்த ரேஞ்சில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து வின் 3, செகண்ட் 8 வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் 4 ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் ஆர்ஆர் 1 ஜிடி 3 தான் வின் பண்ணி கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க ஜிடி சரிங்களா. இதில் பேசுகிற பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 மேட்ச்க்கு 31 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, செகண்டு 12. ரைட் ஃபேஸர் அதில் 26, லெஃப்ட்டு 5. ஸ்பின்னர் 37 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 20, செகண்டு 17 விக்கெட் எடுத்திருக்காங்க சரிங்களா. இந்த வெனியூவில் மட்டும் ஆர்ஆர் 54 38 வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஜிடினும் ப்ளே பண்ணல, இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். ஹெட்டு கட்டு ஃபஸ்ட்டு ஆர்ஆரோட பிளேயர்ஸை பார்த்துடலாம். பட்லர் இந்த வெனியூவில் மட்டும் 501 ரன் அடிச்சிருக்காரு 12 மேட்ச் சரிங்களா. 50 ஆவரேஜ், ஓரளவு நல்ல ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஹெட்டு கட்டில் 61 ஆவரேஜ், 4 மேட்ச்க்கு 182 ரன் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. ஜெய்ஸ்வால், யஜஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து உங்களுக்கு 2 மேட்ச்க்கு 131 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த வெனியூவில். ஹெட்டு கட்டில் 3 மேட்ச்க்கு 26 ரன், ரொம்ப மோசமாக தான் வச்சுருக்காரு ஹெட்டு கட்டில். ஓகே, படிக்கல் வெனியூவில் 7 மேட்ச்க்கு 99 ரன், ஹெட்டு கட்டில் வந்து 4 மேட்ச்க்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் வெனியூவில் 549 ரன், 24 மேட்ச்க்கு ஆவரேஜ் வந்து 26 வச்சுருக்காரு வெனியூவில். ஹெட்டு கட்டு பக்கமாக 33 ஆவரேஜ், 4 மேட்ச்க்கு 132 ரன் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. ஹெட்மர் வெனியூவில் 3 மேட்ச்க்கு 11 ரன் வெனியூவில், ஹெட்டு கட்டு பக்கமாக 33 ஆவரேஜ், 5 மேட்ச்க்கு 100 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரியாம் பராக் வெனியூவில் 78 ரன், 5 மேட்ச்க்கு ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 10 ஆவரேஜ், 4 மேட்ச்க்கு 42 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் வெனியூவில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு 9 மேட்ச்க்கு, ப்ளஸ் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வெனியூவில். ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 4 மேட்ச்க்கு விக்கெட்டே இல்லை, விக்கெட் லெஸ்ஸாக போயிருக்காரு ரெண்டு. அது ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 0 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 0 விக்கெட், 26 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட்டு கட்டில். ஓகே, ஹோல்டர் வெனியூவில் 4 மேட்ச்க்கு 5 விக்கெட், ஹெட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு, ஃபஸ்ட்டில் தான் பவுல் பண்ணி எடுத்துருக்காரு, செகண்டில் பவுல் பண்ணல. ட்ரென்ட் போல்ட் 3 மேட்ச்க்கு 4 விக்கெட் வெனியூவில், ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 3 விக்கெட், ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 1 மேட்ச்க்கு 1 விக்கெட். சந்தீப் சர்மா 3 மேட்ச்க்கு 2 விக்கெட் வெனியூவில், அதே ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 1 மேட்ச்க்கு 2 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டு பவுலே பண்ணல. சகல் வெனியூவில் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட், ஹெட்டு கட்டில் 4 மேட்ச்க்கு 3 விக்கெட், ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 2 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 2 மேட்ச்க்கு 1 விக்கெட் சகல் எடுத்திருக்காரு. ஓகே, சீட்டியோட பிளேயர் ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். கில்லு 4 மேட்ச்க்கு 70 ரன் அடிச்சிருக்காரு வெனியூவில், அதே ஹெட்டு கட்டு பார்க்கும்போது 12 மேட்ச்க்கு 37 ஆவரேஜ், 336 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ஆவரேஜிங்கிறது வந்து உங்களுக்கு மேட்ச்சு ரன்னை பொறுத்துக்கு வரும், ப்ளஸ் நாட் அவுட்டாக இருந்தாலும்
ஆவரேஜ் அடிச்சிட்டோம் சரிங்களா. ஓகே, விருத்திமன் சகா 6 மேட்ச்க்கு 23 ரன் வெனியூவில் கெட்டு கெட்டு 10 அவரேஜ், 16 மேட்ச்க்கு 116 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கார்த்திக் பாண்டியா வெனியூவில் 27 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்க்கு, ப்ளஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. ஹெட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் 75 அவரேஜ், 12 மேட்ச்க்கு 375 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பஸ்ட்டில் போல் பண்ணி 2 மேட்ச்க்கு 4 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 6 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு ஹெட்டு கெட்டில். அபினவ் மனோகர் வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு கெட்டில் 35 அவரேஜ், 2 மேட்ச்க்கு 70 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சங்கர் விஜய் சங்கர் வெனியூவில் 11 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்க்கு, அதே ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது 9 மேட்ச்க்கு 82 ரன், 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு சரிங்களா. மில்லர் வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் 83 ஆவரேஜ், 10 மேட்ச்க்கு 379 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேவாட்டியா 1 மேட்ச்க்கு ஆடியிருக்காரு, வெனியூவில் ஒன்றுமே இல்லை, ரன் எடுக்கலை, இறங்கலை பேட்டிங் சரிங்களா, விக்கெட்லெஸ் ஆப்பியிருக்காரு. ஹெட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 0 விக்கெட், 1 ரன் அடிச்சிருக்காரு. ரஷித் கான் வெனியூவில் வந்து 18 ரன் அடிச்சிருக்காரு 2 மேட்ச்க்கு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில், அதே ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது 12 விக்கெட் எடுத்திருக்காரு 12 மேட்ச்க்கு. ஃபர்ஸ்ட்டில் போல் பண்ணி 7 மேட்ச்க்கு 6 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 5 மேட்ச்க்கு 6 விக்கெட், ப்ளஸ் 34 ரன் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு ஹெட்டு கெட்டில். சமி ஒரே ஒரு மேட்ச், 1 விக்கெட், 3 மேட்ச்க்கு வெனியூவில், ஹெட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்க்கு 18 விக்கெட், ஃபர்ஸ்ட்டில் போல் பண்ணி 6 மேட்ச்க்கு 9 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 7 மேட்ச்க்கு 9 விக்கெட். நூர் அகமது வெனியூவில் ஒன்றும் இல்லை, ஹெட்டு கெட்டில் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், அது செகண்டில் தான் எடுத்திருக்காரு அந்த 1 விக்கெட், ஃபர்ஸ்ட்டில் போல் பண்ணல. மோஹித் சர்மா வெனியூவில் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட், ஹெட்டு கெட்டில் 9 மேட்ச்க்கு 9 விக்கெட், ஃபர்ஸ்ட்டில் போல் பண்ணி 4 மேட்ச்க்கு 4 விக்கெட், செகண்டில் போல் பண்ணி 5 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு மோஹித் சர்மா ஹெட்டு கெட்டில். ஜோஸ் லெட்டில் வெனியூவும் சரி ஹெட்டும் சரி இன்னும் இதை ப்ளே பண்ணல, இதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்க, இப்போதைக்கு வெனியூ ஸ்டேட்ஸ் ப்ளே ஸ்டேட்ஸை பார்த்துட்டோம், நம்ம டீம் எடுக்க போயிடலாம். டீமை எப்போவுமே உங்கள் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா, ரொட்டேட் பண்ணியே போடுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜப்செட் பிளேயர் நம்ம நேற்று கொடுத்துருந்தோங்க, நீங்கள் எப்போ எதுக்குமே ஜப்செட்டை மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 பேக்கப் பிளேயர் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம 2 டீம்லையுமே பேக்கப் பிளேயர் தான் நான் வச்சுருந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பாருங்கள், கீழே 2 பிளேயர் தான் நான் எடுத்திருந்தோம் சரிங்களா, திருப்பாதியும் சுயசர்மா தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு டெலிகிராம்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம டெலிகிராம்லேயும், ஆனால் பேக்கப்பில் நம்ம 2 பிளேயரை கொண்டு வந்திருந்தோம். இது எதுக்குன்னா சப்போஸ் இவங்க இறக்காமல் விட்டுருவாங்க, இப்போ 2 டீம்லேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் நடந்திருக்கு, அதே சேம் 2 பிளேயர் தான் நம்ம வச்சுருந்தோம், ராகுல் திரிபாதி ப்ளஸ் சுயசர்மா. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராகுல் திரிபாதி இறங்கினார், சுயசர்மா இறங்கலை, அனுகுல்ராய் இறங்கிட்டார், இந்த மாதிரி உழப்புவாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, சப்போஸ் சுயசர்மா வந்தாலும் வரலாம் வராமல் போகலாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்செட் பிளேயர் எடுத்தாலும் ஓகே தான், அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எப்படியாவது ஒரு 2-3 பிளேயர் 4 பிளேயர் வர நீங்கள் பேக்கப் பிளேயராக வச்சுக்கோங்க சரிங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். ஏன்னா எதுக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது உங்களுக்கு ஓரளவு லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம், அந்த ஒரு ரீசன் தான் சரிங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போம்லாம் சப்செட் பிளேயரை எடுக்கீங்களோ அப்போம்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேக்கப்பை வச்சுக்கோங்க, ஏன்னா ஜப்செட்டுங்க கன்ஃபார்ம் கிடையாது, அதுதான் சொல்கிறேன் நம்ம டெலிகிராமில் கூட சொல்லிடுவோம் பேக்கப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சரிங்களா. ஓகே, நீங்கள் அந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா, அப்படி பேக்கப் எடுக்கலைன்னா ஓகே, எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் இவர் தான் சப்ஜெக்டில் வருவார்னு நினைப்பீங்க வரமாட்டார் பேக்கப்பாக, சப்ஜெக்டை இறக்கப்பும் விட்டுருவாங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி. ஏன்னா போன்ற நேரத்து வந்து கேகேஆரில் குயிக்காக அவுட் ஆகிட்டாங்க, பேட்டிங் வேணும்னு சொல்லி அனுகூலராக இறக்கி விட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு சுயசர்மாவை கொண்டு வர முடியல எஸ்எர்மாவை சரிங்களா, இதுதான் விஷயம். மேட்சை வின் பண்ணிட்டாங்க அது வேற, இருந்தாலும் சொல்கிறேன் சரிங்களா, சுச்சுவேஷன் நாங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாறிக்குவாங்க டீம், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் பேக்கப்பாக வச்சுக்கிற சேஃபு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க பட்லர் எடுத்துக்கோங்க, வெனியூ ஸ்டேட்ஸும் சரி ஹெட்டு ஹெட் ஸ்டேட்ஸும் சரி நல்லாவே வச்சுருக்காரு, ப்ளஸ் போன மேட்ச் இவர் ஆடலை, எப்போல்லாம் அவர் ட்ரீம் டீமில் வரலையோ அப்போம்லாம் அவரை கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துருங்க. 20 டீமுக்கு 25 டீம்னாலும் வச்சுக்கோங்க, 25 டீம் போட முடியாது,
சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், இருபது டீம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்களா, எடுத்தே வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ராப் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவரோட ஸ்டேட்ஸும் சரி நல்லாவே இருக்குது, ப்ளஸ் ட்ரீம் டீமில் வரலாம் அப்படின்னாலே எப்படியாவது உள்ளத்தை உள்ளே வந்து ஒரு தகத்தை ஏற்படுத்திடுவா வச்சுக்கோங்களா. அதனால் நீங்கள் ஒரு மேலே ரிஸ்க் எடுத்து மாட்டிக்க வேண்டாம். அவரோட இதே இப்போ ரெக்கார்டை பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ளே வரலான்னா கன்ஃபார்ம் உள்ளே வந்துடுறாரு வச்சுங்களா. ஓகே, இப்போ சஞ்சு சாம்சனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு மேட்சாக சரியாக ஆடலை, ரெண்டு மேட்ச் ஆடலைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இடம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு மேலே ஒரு ஆள் திடீர்னு இறங்குவாங்க, அவரை பார்த்துட்டு இவரை எடுங்க. சப்போஸ் படிக்கலும் பட்லரும் கொஞ்சம் நிற்கும் போது அடுத்து வர பிளேயர் விக்கெட்டு போவோம், அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. படிக்கல் ஒருவேளை அவுட் ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்னா அவர் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஆனால் சஞ்சு வர மாதிரி தான் இருக்குது, எடுத்துக்கோங்க. ரெண்டு மேட்ச் ஆடலை, இவர் வந்து ரொம்ப மோசமாக வச்சுருக்காரு கட்டுக்கட்டில். இவர் வந்து பவர் பிளேயில் வந்தால் உண்டுங்க, 10-20 ரன்னுக்குள்ளே அடித்து 2-3 கேட்ச் பிடிச்சி வந்தால் உண்டு. கேட்சை நம்பி வைக்க முடியாது, பவர் பிளே நம்பி வேணால் அவர் வைக்கலாம் சரிங்களா. அப்போ சீலில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன் டவுன் பாண்டியா வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவர் அவுட் ஆகி தான் ஆகணும். ஒன் டவுன் பாண்டியாட்டருந்து கொஞ்சம் ரன்னு வருது அப்படின்னா அவர் அவுட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா ஒன் டவுன் வருதுன்னா ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட் போகணும், அப்போ உங்களுக்கு கில் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன்னா கில் போன மேட்ச் சுத்தமாக ஆடலை. இவர் ஆடலை அப்படிங்கும்போது இந்த மேட்ச் கன்ஃபார்ம் உள்ளே வராரு சரிங்களா. கன்ஃபார்ம் இவரை பிக் பண்ணிக்கோங்க. பட்லர் சொன்ன மாதிரி தான் இவரும், இருபது டீம்லையும் வச்சுக்கோங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இவரும் பாருங்கள் ட்ரீம் டீமில் ஒரு ட்ரிப் வரல அப்படின்னா கம்பல்சரி வந்துடுறாரு சரிங்களா. டிசி கூட வரல, லக்னோ கூட வரல, அதுக்கப்புறம் பாருங்கள் வரல அப்படின்னா இவர் கன்ஃபார்மாக பிக் பண்ணணும். பட்லருக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் கில்லுக்கும் சரிங்களா. இந்த ரெண்டு பேருமே நீங்கள் கண்ணை மூடிட்டு 20 டீம்லேயும் வச்சுக்கோங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த டைம் சரிங்களா. ஏன்னா இவங்க வந்து கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர், ப்ளஸ் ரன் செட்டர், ரன் வந்து அதிகமாக லீடிங் ஸ்கோரில் இவங்க தான் இருப்பாங்க எப்போவுமே ஐபிஎல்ல. இவங்க தவானு, பப் டு பிளஸிஸ், விராட் கோலி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இந்த ரெண்டு பிளேயரும் சரிங்களா. அதனால் இவங்களை, ஏன்னா இவங்களாம் ஒரு ட்ரிப் வரல அப்படிங்கும்போது கண்டினியூஸாக இவங்க வந்து போகிற பிளேயர் கிடையாது சரிங்களா. இதில் ரெண்டு வகை இருக்குது. இப்போ ராகுல் தேவாட்டியா, ரியாம் பராக்கு இவங்க இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு 15 மேட்சுக்கு ஒரு 3 ட்ரிப் ட்ரீம் டீமில் வருவாங்க. இது ஒரு கேட்டகரியான பிளேயர்ஸ். இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்க பட்லர் கில்லுலாம் 10 ட்ரிப்பு ப்ளே பண்ணால் ஒரு 7 அல்லனா 8 ட்ரிப் ட்ரீம் டீமில் வர பிளேயர் தான் இவங்க ரெண்டு பேரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீ இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, கன்ஃபார்மாக அவங்க ரெண்டு தான் வச்சுக்கோங்க. ஹெட்மரை வைங்க, லோ பிக்காக போயிட்டு 3 மேட்சை ஆடலை, 3-4 மேட்சை கிட்டத்தட்ட வரல, 5 மேட்ச் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இவரை நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டாம் வச்சுக்கோங்க. சேஸ் வலை எடுத்துருங்க, ட்ராப் பண்ணிடுங்க என்ன சரிங்களா. கண்டினியூஸாக 2 50 வந்துருச்சு, போன ட்ரிப் பெரிய ஒரு நாக்கே ஆடியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டு தேவையில்லை, இதுதே போதும். இந்த 124 பாயிண்ட்டே நமக்கு போதும், 124 ரன்னே நமக்கு போதும். ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அவரை ட்ராப் பண்ணிக்கோங்க. மில்லர் எடுத்துக்கோங்க, நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு, ப்ளஸ் போன மேட்ச் ஆடலை சரிங்களா. இவரை எடுத்துக்கோங்க, மில்லர் கன்ஃபார்ம். அப்புறம் கீழே வந்து நீங்கள் இந்த படிக்கல் மட்டும்தான் கொஞ்சம் வர மாதிரி தெரியுதுங்க. அவர் தான் ஃபார்மில் இருக்காருங்க பாருங்கள், அவர் மட்டும்தான் ஃபார்மில் இருக்கார், போன மேட்ச் ஆடலை. நீ என்ன பண்ணுறீங்க, சஞ்சு வரலை அப்படின்னா இவர் தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை சரிங்களா. அல்லன்னா ஒருவேளை இவர் அவுட் ஃபார்ம் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா இதில் படிக்கலை தூக்கி வச்சு பாருங்க சரிங்களா. பட்லர் கன்ஃபார்முங்க, படிக்கல் சாரி ஹெட்மர் அல்லனா சஞ்சு, இதில் ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தெரியுது, படிக்கல் உள்ளே வர மாதிரி இருக்கு. சப்போஸ் படிக்கல் போயிட்டாரு அப்படின்னா இவங்க ரெண்டே உள்ளே வந்துருவாங்க, இதுதான் விஷயம். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இந்த 3ல 2 வருங்க, படிக்கல் ஹெட்மர், படிக்கல் 1, ஹெட்மர் 2, சஞ்சு 3. இந்த 3ல 2 பிளேயர் கன்ஃபார்ம் சரிங்களா. யாருன்னு தெரியல, நீங்கள் 3 டீம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளேயரை வச்சிங்கனாலே அந்த ஒரு காம்பினேஷனை பிடிச்சிடலாம் இவங்க 3 எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஜிஎல்ல தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இவங்கெல்லாம் திடீர்னு வர பிளேயர் தான், கண்டினியூஸாக வர பிளேயர் கிடையாது. அபினவ் முகம் ஃபார்மில் தான் இருக்கார் அபினவ் மனோகர், ஆனால் அவரோட ஃபார்மை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு தான் வர்றார், அதனால தான் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் தேவாட்டியா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரல, செகண்ட் ஹாஃப் வரலாம், டச்சில் இருக்கார் போன்றப்பே ஒரு 2 6 கொடுத்தாரு நார்க்கியா பாலில். ஜுரேல்லாம் நீங்கள் ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணுங்கள், அவர் ஃபார்மில் தான் இருக்கார் பாருங்கள், 2 மேட்ச் ஆடி இருக்கார்.
இப்போ ஒன்று மேட்ச் ஆடலை, இவரும் வரலாம், டவுட் பிளேயராக இருக்குது. ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள். பாண்டியாவை எடுங்க. அஸ்வின் வந்து கண்டினியூஸாக வராரு, ஃபார்மில் தான் இருக்காருங்க. தொடர்ந்து ரெண்டு ரெண்டு விக்கெட் ரெண்டு மேட்சில் எடுத்திருக்காரு. இவர் எடுத்தீங்கன்னா சரி தான், ஹோல்டர் ரிஸ்க் எடுத்து எடுத்தீங்க. அந்த ஹோல்டர் அவுட் ஃபார்முங்க. நம்ம இப்படி தான் ரிஸ்க் எடுத்து எடுத்து வச்சோம், ஏமாறு தான் செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் வருவார் வருவார்னு, வராமலே போயிருந்தாங்க. விஜய் சங்கர் கூட நல்லா உங்களுக்கு ஃபார்மில் இருக்கார், அவரை கூட நீங்கள் எடுக்கலாம். திடீர்னு வந்து ஆடுறாரு, திடீர்னு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு, சரிங்களா. இவரோட ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மூணு பேர்த்தையும் ஒவ்வொரு டீமில் ரெண்டு டீமில் வச்சு வச்சு எடுங்க, சரிங்களா. அதாவது 20 டீமே கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பாண்டியா கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இவங்களை கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், ரொட்டேட் பண்ணுங்கன்னா. இவங்களை வந்து தெரிய மாட்டேங்க, கன்ஃபார்மாக வர்றாரு, சரிங்களா. ஏதோ பிளேயர் வர்றாங்க, சரிங்களா. சரி, ஹோல்டர் ஆனால் ரிஸ்க் எடுத்து வைப்போம். லெவலில் எப்போ சொல்கிறோம், இருக்காரான்னு தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சகல் எடுங்க, ட்ரெண்ட் போல்டு, ரஷித் கான். சமியை வந்து போன ரெண்டு ட்ரிப்பை நம்ம வச்சு யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு செகண்டு. ஆனால் இந்த ட்ரிப்பு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்னு தோணுதுங்க, ஏன்னா கண்டினியூஸாக மும்மூணு விக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் ஒரு பெரிய டவுட்டு. போன மேட்ச் 4 விக்கெட்டு இல்லையா, டிசி கூட 4 நினைக்கிறேன். ஆமாம், 4. இப்போ வந்து இவற்ற ஒரு விக்கெட் வரும்னு தோணுதுங்க. ஒன்று அல்ல, ரெண்டு, அதிகபட்சம் ஒன்று தான். ரெண்டு வந்து வந்தால் ட்ரீம் டீமில் வந்துடுவார் பாருங்கள். ஒரு பெரிய நாக் கொடுத்தா கொஞ்சம் லோவாக தான் போதும், அது டபுள் நாக் கொடுத்துருக்காரு. ஒரு டபுள் நாக் பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இவரை ரிஸ்க் எடுத்துடலாம் அன்றைக்கி, சரிங்களா. வேறு வழியே இல்லை, எல்லோரும் இவர்கிட்ட தான் போவாங்க. இவர்கிட்ட இவரை ரிஸ்க் எடுத்து நம்ம நூர் அகமதுகிட்ட போவோங்க. நூர் அகமது பாயிண்ட் நல்லா டச்சில் இருக்கார், போன மேட்ச் வரல, ட்ரீம் டீமுக்குள்ளே வரல, இவரை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சந்தீப் சர்மா, முகித் சர்மா, ஜோஸ் லெட்டில், இவங்க மூணு பேர்த்தையும் சீல ரொட்டேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ ஹோல்டரா மெக்காயான்னு தெரில, சப்போஸ் மெக்காயை கூட கொண்டுடலாம் அந்த இடத்துல. நம்ம ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா. அவர் இவருக்கு பதில் வேணால் நீங்கள் அஸ்வின் வச்சிங்கனாலும் ஓகே, சேஃபாக அஸ்வின் அல்லனா சந்தீப் சர்மா வச்சிங்கனாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள் என்ன பவர் பிளேயில் போடுவார், இப்படி வச்சிங்கனாலும் ஓகே தான், சரிங்களா. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபாக வேணும் அப்படிங்கிறவங்க பட்லர், கில், பாண்டியா, ரஷித் கான். இப்போதைக்கு இந்த 4 பேரும் சேஃப் ஆப்ஷன், சரிங்களா. சேஃப் ஆப்ஷன் இந்த 4 பேரும். இப்போதைக்கு எல்லாருமே இவங்களை கலந்து தான் போடுவாங்க, சமியும் கலந்து போடுவாங்க. முகமது சமியும் சேர்த்து தான் கொண்டு வருவாங்க. நம்ம அவரை ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணியிருக்கோம், அவரை சேர்த்து 5 கேப்டனாக தான் இன்னைக்கு ட்ரீம் லெவலில் ஃபுல்லாக கொண்டு வருவாங்க, சரிங்களா. ஓகே, இதை தாண்டி எனக்கு வேணுங்கிறவங்க ஹை ரிஸ்க், இதுவும் ஹை ரிஸ்க் தான், சரிங்களா. இது ரிஸ்க்கு, சகல் ரொம்ப ஹை ரிஸ்க், இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க். டச்சில் இல்லை, ஆனால் கேப்டன் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது, அதனால கொடுக்குறோம், சரிங்களா. ஓகே, சேஃப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பட்லர், கில், பாண்டியா, ரஷித் கான், இந்த 4 பேர் சேஃப் ஆப்ஷன் நம்ம டெமோ டீமில். ரிஸ்க்குங்கிறது ஃபுல்லாக நம்ம 6 கொடுத்துருக்கோம், அது ஃபுல்லாக ரிஸ்க், சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது சொல்கிறோம், ரிஸ்க் எடுத்த பிளேயரை கொஞ்சம் பார்த்து கவனமாக வைங்க. சமி வந்து ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணால் வைக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக வருவார். ஆனால் 3 வர வாய்ப்பு இல்லைங்க, 2 வரும். செகண்டில் போட்டால் நீங்கள் கண்ணை மூட்டு ட்ராப் பண்ணிக்கலாம், சரிங்களா. செகண்டில் மூட்டால் கண்ணை மூட்டு ட்ராப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டில்னால் கொஞ்சம் வச்சு பாருங்கள், ஏன்னா 2 விக்கெட்டுங்கிறது ட்ரீம் டீமில் வர பாயிண்ட் ஆயிரும், சரிங்களா. நம்ம இப்போ வந்து செகண்டில் வர மாதிரி தான் வச்சுருக்கோம், சரிங்களா. ஓகேங்க, இப்போதைக்கு இந்த டெமோ டீம் அவ்வளோதான். இந்த நீங்கள் டீமுக்கு எடுத்து கான்டெஸ்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் வரட்டும், நம்ம பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்கும், எனக்கு ரொம்ப ஹோல்டு மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இல்லை, மெக்காய் வரலாம்னு நினைக்கிறேன், வந்தால் கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. மெக்காய் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார், சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.